அங்க ஏதோ ஒன்னு இருக்கு. இந்த காட்ல something is there. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. லியோ ஷூட்ல கூட எல்லாரும் சொல்லிருக்காங்க இல்ல நம்ம வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படினா இல்ல இல்ல வேணாம் அது வேற விஷயம் இது வேற விஷயம் நான் வந்துறேன் அப்படினு சொல்லிட்டு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேச முடியுதுன்னா நான் யோசிச்சு பார்க்கல ஏன்னா 1 hour பேசுவாரான்னு எனக்கு தெரியல பட் அது அப்படியே போயிட்டே இருந்தது அவர் 1 hour நான் கீழ வந்து அவரே he received me Kamal sir வந்து the 2.0 படத்துக்கும் பேசியிருந்தாங்க அக்ஷய் குமார் கரெக்டர் பேசியிருந்தாங்க பட் அது அவர் பண்ணல பட் சம்வேர் அவருக்கு வந்து மேபி அந்த கேரக்டர் வந்து மேபி ரஜினி சார் ஈக்குவலாக நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்க கிட்ஸ் இருக்காங்களா 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அவருக்கு அவர் யார் அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு கமல் சார் யார் பட் ட்ரூலி அவர் எப்படி எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் அவருக்கு எவ்வளோ கரிஸ்மா இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்க நம்ம என்ன எந்த கேங்ஸ்டர் ஃபிலிம் எடுத்தாலுமே இந்த காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸே இருக்காது அந்த அந்த கேங் காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து போக போக ஒரு வைப் ஆயிடுச்சு அந்த டவுன் டோட்டோன் வந்து ஒரு வைப் மெட்டீரியல் தான் ஆதன் சினிமனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜசேகர் சார் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்களை ட்ராக் பண்ணி நம்மளுக்காக அப்டேட்டான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நான் வந்து 22வே உங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சார் சொல்லணும் ஓகே ஸோ நீங்கள் போட்ட போஸ்ட் விஜய் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 17 பற்றி பேசுகிறோம் விஜய் சார் வந்து ஒரு ஆக்டர் நம்ம வந்து கொண்டாடணும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இப்போ அவரோட பொலிட்டிக்கல் அப்படின்னு வரப்போ அது எப்படி சார் அவர் அவரோட பார்வை எப்படி இருக்கும் அண்ட் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தெளிவாக இருக்காரா விஜய் அவர்கள் ஐ திங்க் அவர் வந்து நீங்கள் சினிமா அவர் உள்ள வந்து ஒரு சக்ஸஸ் கொஞ்சம் வந்ததுக்கும் போது ஐ திங்க் அவர் பொலிட்டிக்கலி ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆம்பிஷியஸ்ங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்போதுமே வந்து அதை வந்து நான் வந்து பொலிட்டிக்கலுக்கு எனக்கு இன்க்ளினேஷனே கிடையாதுங்கிற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே அதை காட்டிக்கிட்டது இல்லை அதர் ஆக்டர்ஸ் இருந்திருக்காங்க அந்த மாதிரி நான் பாலிடிக்ஸ்லாம் வரமாட்டேன் ஐம் கோயிங் ஜஸ்ட் கோயிங் டு பி இன் சினிமா அந்த மாதிரி இருந்திருக்காங்க பட் இவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழம் தமிழர்களுக்கு எதிராக மீன் அவங்களுக்கு ஒரு அநீதி ஏற்படும் போது அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததாகட்டும் அதுக்கு உண்ணாவிரதம் இருந்ததாகட்டும் காவேரி ரிவர் டைமில் பண்ணதாகட்டும் அது மாதிரி தொடர்ந்து ஹி ஹஸ் பீன் இது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் வாய்ஸ் பண்ணிகிட்டே கொடுத்துட்டே தான் இருக்கார் நீட் நடந்தப்பவும் சரி டிமானிட்டைசேஷன் நடந்தப்பவும் சரி ஸோ ஒரு படங்கள்லையும் அந்த அரசியல் கருத்துக்களை வந்து தொடர்ந்து அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார் ஸோ அவருக்கு அந்த பொலிட்டிக்கலாக இன்க்ளினேஷன் இருக்கிறதுங்கிறது வந்து இன்றைக்கியோ நேத்தோ அந்த மாதிரி இல்லை அது ஒரு 10-15 வருஷமாகவே அது தொடர்ந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஸோ அந்த விதத்தில் இது அதுக்கானதான்னு தெரியல ஏன்னா இதை மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹானர் பண்ணுறது வந்து முன்னாடியும் பண்ணியிருக்காரு அவர் இது நாட் ஜஸ்ட் த ஃபஸ்ட் டைம் இது என்னென்னா இவ்வளோ பெரிய பெரிய ஸ்கேலில் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ரீச்சாக இருக்குது அண்ட் ஆல்சோ இப்போ இன்றைக்கி வந்து சினிமாவிலேருந்து நிறைய அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அவரோட அந்த பொலிட்டிக்கல் சைட்லேருந்து அவருக்கு வந்த இஷ்யூ தான் இப்போ அவரை பொலிட்டிக்கலுக்குள்ளே கொண்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அது உண்மைங்களா இல்லை எனக்கு அப்படி தோணல ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் சைட்லேருந்து வந்ததே வந்து பொலிட்டிக்கலாக அவர் இன்க்ளினேஷன் இருந்ததுனால தான் வந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி அவர்களை போய் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நடந்த விஷயங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி அவர் வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸ் கூட பேசுகிறது வைக்கிறது அது அண்ட் இவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குங்கிறத பண்ணிட்டு இங்கே இருக்க பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து ஆல்வேஸ் அவர் வந்து அந்த ஒரு டிபேட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கார் அந்த பொலிட்டிக்கல் ஹெட்லைன்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்கார் இவர் வருவாரா வரலையா அது வந்து ஆஃப்டர் ரஜினி அவர்களுக்கு அப்புறம் இவர் வருவாருங்கிறது தான் பரவலாக பேசப்பட்ட ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கு அவரோட அந்த எனர்ஜியை பார்க்குறப்ப என்ன 13 hours 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சிங்கிள் மேனாக நின்று அவ்வளோ போராட்டங்கள் அந்த ஒரு விஷயம் எதனால சார் அவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய இல்லை அது இன்னைக்கு வந்து நீங்கள் நம்ம என்டையர் 24/7 நியூஸ் சேனல்ஸ் நம்ம கவர் பண்ணுறதுனால அது ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்குது ஓகே பட் அவர் வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அதுலேயுமே அவர் ஒரு 5 hours 6 hours 7 hours அந்த மாதிரி தொடர்ந்து நின்று 1 day ஃபுல்லாலாம் போய் தான் பண்ணியிருக்காரு இது அவர் புதுசு கிடையாது பட் இன்றைக்கி அது வந்து அவ்வளோ நியூஸ் சேனல்ஸ்லாம் அது வந்து ஒரு ப்ரைவேட் இவெண்ட்டாக நடக்கும் ஃபேன்ஸை மீட் பண்ணுறது வந்து நியூஸ் சேனல்ஸ் கேமரா அதெல்லாம் இருக்காது ஜஸ்ட்டு அவங்க வருவாங்க ஃபேன்ஸ் வருவாங்க ஃபோட்டோ கொடுப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 300-400 people வச்சுக்கோங்களேன் இல்லை 1000 people ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கன்னா அப்புறம் 1000 பேருக்கு நின்று ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே தான் இதுவும், பட் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அது. பட் அவர் ஆல்ரெடி அதை பண்ணதுனால மேபி அவருக்கு ரொட்டீனாக கூட இருந்திருக்கலாம், நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 13 hours எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் ஷூட்டுக்கும் போயிட்டார். ஓகே 7 AM he was there in the on the sets of Leo. ஓகே அவங்க லியோ ஷூட்டில் கூட எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இல்லை நம்ம வேணால் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை இல்லை வேணாம் அது வேற விஷயம் இது வேற விஷயம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போயிட்டார். ஓகே சார், அந்த அவரோட ஹேர் கட், அந்த ஒரு ஸ்டைலிஷான அவர் வந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ ரிவீல் பண்ணிடுறேன் சார், ஏன்னா நீங்கள் மீட் பண்ணப்போ தளபதி ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூட அந்த ஃபோட்டோஷூட்டை தான் இருந்துச்சு. அவர் ஹேர் கட் பண்ணாத சுச்சுவேஷனில் மீட் பண்ணிருந்தீங்க, அந்த ஒரு சந்திப்பு எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை அது அது பர்சனல் லெவலில் எனக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு 10-12 years ஆஃப் ஃபிலிம் ஜேர்னலிசமில் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு பர்சனல் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே கொஞ்சம் மனசுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அது நிறைய விஷயங்கள் நீங்கள் சேட் பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்கள் அதில் சொன்னீங்க ஃபேமிலிஸ் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்படின்னு. ஒரு பதட்டம் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு பெரிய ஸ்டார்ஸை பார்க்குறோம் அப்படின்னா. ஆனால் தலைவரை பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு மாதிரி காமாக இருப்போம், தலைவர் ஒரு பட்டப்பட்டப்பட்டன்னு ஒருவாரு கை கொடுப்பாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு, போயிட்டே இருப்பார் அப்படின்ட்டு. தளபதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை அவர் எப்போது மாதிரி காமாக தான் கம்போஸ்டாக தான் அவர் இருப்பார். ரொம்ப பர்சனலாக லைக் உங்கள் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க இப்படி இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக நம்ம நிறைய டாபிக்ஸ் பேசணும். பட் அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் அது. ஏன்னா அது வேண்டாங்கிறதுனால தான் அவர் வந்து ஒரு கேமரா முன்னாடியோ ஒரு ஃபோன் ரெக்கார்டிங்கோ அதெல்லாம் வந்து ஹி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதை பற்றி நான் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அப்படி அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து நமக்கு வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேச முடியுது. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கல, ஏன்னா 1 hour பேசுவாரான்னு எனக்கு தெரியல. பட் அது அப்படியே போயிட்டே இருந்தது. அவர் 1 hour நான் கீழே வந்து அவரே ஹி ரிசீவ் மீ ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 hour பேசணும். வரும்போது அவரே வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி தான் பண்ணார். ஆல்தோ அவங்க கீழே நிறைய எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா, பட் அவரே வந்து தான் ரிசீவ் பண்ணிக்கிறாரு, அவரே வந்து தான் நம்மளை வழி அனுப்பி விடுறாரு. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணியிருக்கோம், பட் அப்படி வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்மளை அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது வந்து ஐ திங்க் அது வந்து இன்பார்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து எந்த வித ஃபேக்கும் நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட பேசும்போது. ஓகே, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் சினிமாவை பற்றி கேட்டாருங்களா? இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த சக்ஸஸாக இருக்கட்டும், கதைக்களம், லைக் சினிமா ஓரியன்டாக சில விஷயங்கள். இல்லை சினிமா ஓரியன்டாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் தொடர்ந்து அதை க்ளோஸ்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். ஃபிலிம் பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்படி சினிமா எவால்வ் ஆகிட்டுருக்கு எல்லாமே அவர் வந்து க்ளீனாக அவருக்கு தெரியுது. என்ன மாதிரி இந்த படம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்குது, அந்த படம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதை ஃபாலோ பண்ணலைன்னா கூட எனக்கு எப்படியாவது நியூஸ் வந்துடும், சுற்றி இருக்கிறவங்க எனக்கு சொல்லிவிடுவாங்க, அந்த மாதிரி ஹி ஃபீல்ஸ். ஓகே, ரொம்ப தெளிவாக இருக்காரு சார் அவர். அந்த ஒரு கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் நம்மளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் சில விஷயங்களை வந்து மறைச்சோ இல்லை கவனமாக பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட ஏதாவது கன்ஃபியூஸ் இல்லை. அவர் எப்போதுமே எப்படி இருக்காருன்னா ரொம்ப நம்ம பேசுகிறத கேட்குறாரு. இஸ் அ குட் அப்சர்வர்னு எனக்கு தோணுது. கேட்குறாரு, அதில் அவருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா சொல்லுவார். இந்த மாதிரி இல்லை இல்லை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் மோஸ்ட்லி ரொம்ப சில்ட் அவுட்டு, ரொம்ப காமாக இருப்பார். 2 வார்த்தை பேசினாலும் கரெக்டாக இருக்கும். பட் நிறைய பேசினார், ஏன்னா 1 hourல நம்மளே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அவன் பேசும்போது அவரும் பேசுகிறாரு. ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, அவர் ஆக்சுவலாக நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இன்டர்வியூஸ்லாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா லைக் அது மட்டும் என்னோட பர்சனல் இது, அது நான் ட்விட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன். நிறைய இன்டர்வியூஸ் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, நிறைய இன்டர்வியூஸ் நிறைய மீடியாட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னோட இன்டர்வியூஸ் நானே பெருசாக பார்க்க மாட்டேன். ஓகே, எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு, எனக்கு அது ஐ ஹேட் வாட்சிங் மை ஓன் இன்டர்வியூஸ் ஓகே சொல்லுவார். அண்ட் அது ஒன்று. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஸ்பான்டேனியஸாக நிறைய பேர் மாதிரி பேச வருமானு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்கள் இவ்வளோ பேசுறதுனால நான் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா நண்பன் படம் ப்ரொமோஷன் அப்போ ஒரு சேனலில் பேசியிருப்பாரு, அப்படி சிரிச்சிருப்பாரு. ஸ்டேஜில் சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுமே கூட நீ தான் ஹீரோ ஆகிட்டில்ல, என்ன எனக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் இருக்கா இன்னும் இருக்கா? அவர் ஐ திங்க் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசினது இல்லை. பட் அவர் அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டாருன்னா ஐ திங்க் வந்து அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிடிச்சிருக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள், அவருக்கு எதுவும் முரண்பாடாக இல்லை. இல்லை அவருக்கு வந்து நம்ம எதிரில் இருக்க பேசுகிறவங்க வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காங்கன்னா நல்லா பேசுவார் நினைக்கிறேன். எனக்கே வந்து ஏதோ புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, மேபி அவருக்கும் ஃபீல் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி இருந்தது. அந்த மாதிரி தான் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவரோட இன்டர்வியூ பார்த்தோம் நெல்சன் அவர்களோட. ஆனால் எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்களாம் இது வந்து பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, விஜய் சாரோட மேனரிசம் எல்லாம் பக்காவாக பிளானிங்கோடு நடந்திருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் நேர்லேயும் மீட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ப்ரீ பிளானடாக ஏதாவது பேசக்கூடிய ஆளா விஜய் அவர்கள்? அப்படி எதுவும் தோணலை, ஏன்னா அப்படிலாம் இருந்ததுன்னா தெரியலண்ணே. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ரொம்ப ஏதாவது இருந்தது, அந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக தெரில மேபி. ஏன்னா நீங்கள் ப்ரீ பிளான்டுன்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அவர் பேசும்போது சம்வேர் அவர் பேக் ஆஃப் த மைண்டில் ஏதோ போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் வெரி காம் கம்போஸ்ட், என்ன பேசுகிறோங்கிறது வந்து தெளிவாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சரில் இருக்கும் போது நீங்கள் வளவலனும் பேச முடியாது. கரெக்ட். இப்போ பேசினா தப்பாயிடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னமோ கூட அவரை அளவாக பேசலாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப பேசுனா இன்னைக்கு ரொம்ப பேசுகிறவங்க நிறைய பேர் கான்ட்ரவர்சிலையும் இருக்காங்க. ஸோ அளவாக பேசுறது பெட்டர்னு நினைக்கிறேன் அவரோட பொசிஷனில் இருக்கிறவங்க. இதோட கேட்டு அந்த கண்டென்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். சார் சாரோட விருந்தோம்பல் எப்படி இருந்தது? இல்லை விருந்தோம்பல் லைக் ஹீ இஸ் ஆல்வேஸ் வெல்கமிங். அதான் நான் சொன்னேன் விருந்தோம்பல்னா நான் அதே சொல்லிட்டேன், நம்மளை மேலே வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு அதுவே பெருசா எனக்கு, அது எங்களுக்கு ஆச்சரியம் இருக்கு. அவரே கீழே வந்து ரிசீவ் பண்ணி அந்த மாதிரி தான். இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். அது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கவும் செய்கிறேன், அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக லலித் மாஸ்டர் ப்ரொடியூசர் லியோ ப்ரொடியூசர் கூட அது சொல்லியிருந்தாரு, அவரே வந்து தான் கதவை ஓப்பன் பண்ணி விடுவார் க்ளோஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஐ திங்க் அவர் எல்லாருக்குமே அதை பண்ணுறாரு. அண்டாலும் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இஃப் யூ வாண்ட்ஸ் டு மீட் எனி ஒன் ஹீ வில் மீட் அந்த மாதிரி தான். ஓகே. பட் அவர் மீட் பண்ணணுங்கிற அவருக்கு டைம் கிடைக்கணும், அண்ட் ஆல்சோ மீட் பண்ணுறதுக்கு அவருக்கு கரெக்டாக இருந்தால் இது மீட். சூப்பர் சார். நான் பல முடிச்சுகளுக்கு வந்து இங்கே பதில் சொல்லியிருக்கேன், ஏன்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க விஜய் சார் யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க, ஸோ அவர் வந்து ஒரு சர்க்கிளில் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, யாராவது மீட் பண்ணணும்னு அவர் விருப்பப்பட்டாலோ இல்லை அவங்க விருப்பப்பட்டாலோ டைம் கிடைக்கிறப்ப அதை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தா நிறைய டேரக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க, நிறைய லைக் தியேட்டர் ஓனர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரீச்சபிள் இல்லாத பொசிஷனில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தேட்டர் ஓனர்ஸ் இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள்லாம் ஃபேமிலியாக மீட் பண்ணியிருக்காங்க, நிறைய தேட்டர் ஓனர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான சேனல் வெளியே போனால் ரீச் பண்ண முடியும். வெளியே வந்ததும் உங்களோட மைண்ட் செட் என்ன சார் இருந்துச்சு? ஏன்னா அவரே கார்லேருந்து வெளியே வந்ததும் கூட்டிக்கிறாரு, காருக்குள்ளே உட்கார வரைக்கும் அவரே சென்ட் ஆஃப் பண்ணுறது. வெளியே வந்ததும் நீங்கள் விஜய் சார் மீட் பண்ணிட்டீங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருந்தது? இல்லை வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நம்மளை, நான் அதான் ட்வீட்டில் நான் என்ன போட்டிருந்தேனோ அதுதான் அதுதான் என்னோட மைண்ட் செட்டாகவும் இருந்தது. ஏன்னா லைக் நம்ம நிறைய ஸ்டார்ஸை மீட் பண்ணுறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் வைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம். பட் இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க வந்து நம்மளை ஒருத்தவங்க மீட் பண்ணுறதுங்கிறது ரியலி க்ளோஸ் டு ஹார்ட். அந்த லுக்கில் தளபதி அவர்களை பார்த்தீங்க, திடீர்னு இந்த 17th பார்க்குறப்போ அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்குறப்போ எப்படி சார்? நாங்களாம் ரொம்ப சாமியா யார் மனுஷன் இது இத்தனை வயசு ஆகி மனுஷன் அப்படியே இருக்காரு அப்படின்னு அந்த லுக்கில் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இது? அது அந்த லுக் எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க, ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அந்த லுக்கில் தான் இருப்பாருங்கிறது தெரியும். இது வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. இது வந்து ஒரு 20 வருஷம் அப்படியே குறைச்சிச்சு அவருக்கு. ஸோ ரொம்பவே இது வந்து பயங்கரமாக இருந்தார் ஆள் பார்க்குறதுக்கு. சூப்பர். லியோ சிங்கிள் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? எல்லாரும் அதையும் ஒரு விமர்சனமாக்கி தம்மு தண்ணி இல்லாமல் அரசியல் அந்த வரிகள் இல்லாமல் பாட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அவ்வளோ இதாக இல்லை, பட் ஆனால் போக போக வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதுமே எனக்கு வந்து ஷோர் ஷாட் ஹிட்டுங்கிற மாதிரி இருந்தது. பட் அனிருத்தோட பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் போக போக ஒரு வைப் ஆயிடுச்சு. அந்த டவுன் டொட்ட டவுன் வந்து ஒரு வைப் மெட்டீரியல் தான். இன்றைக்கி ஐ திங்க் அது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அது இதாகிடுச்சு. ஷுவராக அது ஒரு ஹிட் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே. அதுலேருந்து அந்த டீ கோட்லாம் பார்த்தீங்களா சார்? சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கும் நிறைய அனுப்பியிருப்பாங்க. அந்த டீ கோட்லாம் நீங்கள் பண்ண வரைக்கும் அந்த டீ கோடில் என்னென்னலாம் இருக்குது? அந்த தாஸ் அண்ட் கோ யார் சார்? தெரியலைங்களே, என்னன்னு தெரியலையே. அது என்னன்னு தெரியல. யாரெல்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி? நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தாஸ் அப்படின்றது வந்து இந்த அயனோட கம்பேர் பண்ணுறது, இந்த அயன் படத்தை வந்து பிரபு சாருக்கு அடுத்தது இவர் சஞ்சய் தான் லைக் இந்த மாதிரிலாம் வருதுல்ல சார்? அந்த மாதிரியான ஸ்டோரி மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்ததுன்னா லோகேஷோட படத்துலேயே இருந்தால் வரும், இல்லைன்னா இருக்காது. பட் கண்டிப்பாக ஏதோ கனெக்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்க இவங்க சொல்கிற தியரிஸ்லாம் தெரில. அந்த ஓவராலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே சூப்பர். நம்ம ப்ராஜெக்ட் கே பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். திடீர்னு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது, கமல் சாரும் உள்ளே இருக்காங்க, அவருக்கு வந்து 150 கோடி சம்பளம் அப்படின்னு வரப்போ பயங்கரமான ஷாக்கில் இருக்கும். சம்பளத்தில் இல்லை, இவர் எப்படி அந்த படத்தில் இருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட அந்த ரிவீல் எப்படி சார் இருக்கு? இல்லை, எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா, இப்போது கமல் சாருக்கு வந்து இந்த 2.0 படத்துக்கும் பேசியிருந்தாங்க, அக்ஷய்குமார் கேரக்டர் பேசியிருந்தாங்க. பட் அதை அவர் பண்ணலை. ஷங்கர் டைரக்ஷன், லைக்கா ஆஃப்கோர்ஸ் சேலரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் சம்வேர் அவருக்கு வந்து மேபி அந்த கேரக்டர் வந்து மேபி ரஜினி சார் ஈக்குவலாக நம்ம ப்ளே பண்ணும் போது அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு தோணியிருக்கலாம். பட் இது ஒத்துக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா கமல் வந்து ஜஸ்ட் ஃபார் மணி அவருக்கு பண்ண மாட்டார். கண்டிப்பாக அந்த கேரக்டரைசேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதுலேயுமே அவங்க நீங்கள் முன்னாடியே அந்த ப்ரொமோலெல்லாம் பார்க்கும்போது யாரோட ஷேடோ வந்து என்டையர் வேர்ல்டை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குதோ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அந்த கேரக்டர் மஸ்ட் பி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கமல் சார் வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ட்ரூலி ஒரு பேன் இண்டியன் மல்டி ஸ்டாராக இருக்குது. ஏன்னா இப்போ பிரபாஸோட படம் வந்து பாகுபலி 1 and 2க்கு அப்புறமே வந்து நமக்கு பர்சனலாக தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ பார்க்கும்போது அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக ரிசீவ் ஆகலை. பட் ஆனால் இந்த படம் அடுத்தடுத்து எப்படின்னு தெரியல, மேபி சலார் ரிசீவ் ஆகலாம். பட் இப்போ ஆதிபுருஷா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இந்த சாஹோ இருக்கட்டும், இங்கே பெருசாக பஸ் ஜென்ரேட் பண்ணல. பட் இப்போ கமல் இருக்காருன்னு தெரிகிறப்போ இந்த 2 ஸ்டேட்ஸுமே கவர் ஆகும். அண்ட் கமல் சாருக்கு வேர்ல்டு வைடுமே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, அண்ட் இந்தியாவிலேயே மார்க்கெட் இருக்கப்போ இது ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டாக ட்ரூவாக ஒரு படம். ஆனால் பேன் இண்டியா மல்டி ஸ்டாராக நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. நீங்கள் பாகுபலி எடுத்துக்கிட்டால் கூட இங்கே ஸ்டார்ட் பண்ணி அது பேன் இண்டியாவுக்கு மூவ் ஆச்சு. ட்ரிபிள் ஆருமே அப்படி தான். நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்ல முடியல. பட் ஸ்லோலி இதாச்சு. பட் இது வந்து ஆன் பேப்பரே வந்து பேன் இண்டியாவுக்கான ஒரு படம் மாதிரி இருக்குது. ஓகே, கமல் சாரோட இந்த சேஞ்ச் வரும்னு சொல்ல முடியாது சார். அவருக்கு விக்ரமுக்கு அப்புறம் அவர் வந்து கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இன்னும் சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கமல் சார் இப்போ தான் கரெக்டாக கொண்டாடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு. ஐ திங்க் அது லோகேஷ் கனகராஜ் வந்ததுக்கப்புறம், அந்த விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்க கிட்ஸ் இருக்காங்களா, 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவருக்கு அவர் யார், அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு. கமல் சார் யார், ஏன்னா பிக் பாஸ் கொஞ்சம் ரீச் கொடுத்தது. பட் ட்ரூலி அவர் எப்படி எவ்வளோ பெரிய ஸ்டார், அவர் அவருக்கு எவ்வளோ கரிஸ்மா இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம 90s கிட்ஸுமே நிறைய படங்கள் வந்து பார்த்துட்டு படம் ஓடாமல் இருந்திருக்கும், இல்லை வந்து அதுக்கான ட்ரூ கிரெடிட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க இப்போது அவரை கொண்டாடுறாங்க. ஓகே, திஸ் த ரைட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ்லேயே அது ரெஃப்ளெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் நிறைய நம்ம ஆல்தோ நான்லாம் வந்து வேட்டையாடு விளையாடும் பார்த்துருக்கேன், தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பட் இப்போ மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ அந்த மூடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை இப்போது போன வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் சோல்ட் அவுட்னு பார்த்தா வேட்டையாடு விளையாடு. ஸோ இப்போ இருக்க கிட்ஸுக்கும் அவரை தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரீச் இருக்குது. ஸோ அந்த ஒரு 5-7 இயர்ஸாக இல்லாத ஒரு ரீச் வந்து இப்போது விக்ரம் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவைவ் ஆயிருக்கு, மாற்றிருக்கு. இப்போது ப்ராஜெக்ட் கேவோட இப்போ இருக்கிற பட்ஜெட் போட்டாலே ஒரு 300 டிஜிட்டில் வந்து பயங்கரமாக தாண்டி போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ சார் இருக்க போகுது? ஏன்னா அதில் இருக்க எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ப்ராஜெக்டில் உருவான முதல் திரைப்படமாக அது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த இருக்கும். பட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவானு தெரியல நமக்கு. நான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஐ திங்க் 2.0 தான் இப்போதைக்கு. ஈவன் ட்ரிபிள் ஆர் கூட கிடையாது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் வந்து 2.0 தான் நமக்கு. அதை விடையும் தாண்டி போகுமாங்கிறது தெரில. ஏன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே இருக்க நெகோஷியேஷன்ஸ் நமக்கு தெரில. பட் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா தீபிகா, பிரபாஸ், இங்கே கமல் சார், அங்கே அமிதாப் பச்சன் சொல்லிட்டு ட்ரூலி ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கிறப்போ எக்ஸ்பென்சிவாக இருக்குமான்னு தெரியல. பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம்ஸாக இருக்கும். சினிமாவோட ட்ராவலே வந்து, அதாவது இப்போ இருக்கிற ட்ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் மூவியாக நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மல்டி ஸ்டார்ஸ் அப்படின்ற விஷயம் விக்ரமுக்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்கா? ஏன்னா அங்கே வந்து ராஜமௌலி பண்ணிகிட்டே இருந்தாலுமே கூட இங்கே வந்து லோகேஷ் பண்ண அந்த மாற்றங்கள் தான் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷனுக்கும் ஒரு காரணம். இப்போ எல்லாருமே அதுவே யூஸ் பண்ணுறாங்களே ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறப்போ ஹெல்த்தியான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது எப்படி சொல்கிறது, நீங்கள் விக்ரம் சொன்னீங்க, நான் மாஸ்டர்லேருந்தே மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்றைக்குமே இன்னொரு ஸ்டார் இருக்கப்போ அதுக்கான பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தனியாக ஒரு படம் பண்ணுறாருன்னா அது வேற. பட் அவர் ஒரு பெரிய படத்தில் இருக்காருன்னா அந்த பிஸ்னஸ் பெருசாகுது. இப்போ ஜப்பான்ல கூட அவர் இருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சவுத்தில் ஒரு மார்க்கெட் அவருக்கு ஓப்பன் ஆகட்டும் அந்த படத்துக்கு. என்னதான் ஷாருக் கான் படம் ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சவுத்தில் விஜய் சேதுபதி இருக்காருன்னா ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும். அது என்றைக்குமே ஒரு நல்ல விஷயந்தான். அது வந்து கமல் வந்து ரொம்ப நாளாக அதை சொல்லிட்டே தான் இருக்கார். அது இன்னைக்கு இணைத்து ஆரம்பிக்கல. நீங்கள் குருதி புன்னல்லேருந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மறுமை நிறம் சிவப்புலேருந்து எல்லா டைமுமே வந்து அவர் வந்து அந்த அந்த மல்டி ஸ்டாரர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அது பஞ்சதந்திரமில் பண்ணியிருந்தார், பம்பல் கேசம், அந்த அன்பே சிவம். அவர் வந்து மல்டி ஸ்டார் படம் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அவர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக். ஐ மீன் நீங்கள் இன்ஃபேக்ட் நண்பன் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ கூட விஜய் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் படங்கள்லாம் வரணும் இங்கே அந்த மாதிரி. ஸோ மல்டி ஸ்டாரர் ஃபிலிம்ஸ் எப்போதுமே நல்ல விஷயந்தான். அது சக்ஸஸ் ஆகும்போது அது ஒரு ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் விக்ரம் மாஸ்டர், இப்போ லோகேஷ் கனகராஜோட எல்லா படங்களுமே நீ மல்டி ஸ்டாரராக தான் இருக்க போகுது. ஸோ அது ஒரு ஹெல்தி விஷயந்தான். ஏன்னா எல்லா லாங்குவேஜும் கவர் ஆகுது. உங்கள் பிஸ்னஸ் ஒரு 20 கோடி இருக்குன்னா அது ஒரு 40 crores 30 crores மாறுது. ஸோ மல்டி ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, எல்லாருமே அப்படி யூஸ் பண்ணுறது இன்னும் மக்கள்கிட்ட நிறைய ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஹீரோஸ் ஒருத்தர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏ, அந்த ஆக்டர் பேர் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஆக்டர் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு 2 கோடி இருக்கிற பிஸ்னஸ் 4 கோடி மாறும். ஆமாம், எதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா சார்? ஜெயிலர்லேயும் அதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஜெயிலர்லேயுமே அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து கன்னடாவில் போயிட்டு புனித் சிவராஜ்குமார் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். மோகன்லால் இருக்காருன்னா மலையாளமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். எல்லாமே இந்த பக்கம் பெரிய ஒரு படைப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டில் நீங்கள் அங்கே தான் முடிச்சுட்டு வரீங்க. வெற்றிமாறன் அவர்களோட ஸ்பீச் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தான், வடச்சனை டூ. ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகும், வாடி வாசலில் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா. ஸோ அந்த மனுஷன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குல்ல சார், இவர் எது பண்ணாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட இந்த வர அந்த படைப்புகள்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் தமிழ்னு நான் சொல்லலாம். இந்தியன் சினிமானே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து வடச்சென்னை பார்க்கும்போதே அப்படி தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு நம்ம எந்த கேங்ஸ்டர் ஃபிலிம் எடுத்தாலுமே இந்த காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸே இருக்காது. அந்த காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து வடச்சென்னை தான். நீங்கள் புதுப்பேட்டை எடுத்தாலும் அதில் காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இருக்கும், நாயகன் எடுத்தாலும் காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மண்ணோட கதை, இந்த மக்களோட கதையை அவர் எடுக்கிறாரு. அதுதான் இன்றைக்கி அவருக்கு ஒரு பேன் இண்டியா ரீச்சாகவோ குளோபல் ரீச்சாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இஸ் லைக் ரொம்ப பெரிய ரீடர், ஒரேஷியஸ் ரீடர் மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய நாவல்ஸ் படிக்கிறாரு. அண்ட் நாவல் அடாப்டேஷன் எடுக்கும்போது அந்த நாவல் அடாப்டேஷன் எடுத்துகிட்டா அந்த நாவல் படியே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அதுக்கும் சினிமா கிராமருக்கும் என்ன அப்படிங்கிறத அவர் கிளியராக தெரியுது. அண்ட் ஆல்சோ முன்னாடி அவரோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன் சொல்லுவேன்னா, ஒரு காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா அது எந்த விதத்தில் மார்க்கெட் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும் ஓகே அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. போட்ட காசு அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருக்கார். சும்மா ஃப்ளாப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்துலையும் இஸ் வெரி கிளியர். ஸோ அதனால தான் அவரோட இந்த லாங்கிவிட்டியும் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு சக்ஸஸும் இருக்குது. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் மட்டும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ் வெரி கிளியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை தான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் கமல் சார் படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு ஃபெஸ்டிவல் ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்குன்னு மார்க்கெட் பண்ணப்பட்டு ரிலீஸ் ஆன படம் விசாரணையும் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. ஐ திங்க் அதை அவர் அது ஒரு மார்க்கெட்டிங் இதாக அவர் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அந்த மாதிரிலாம் பண்ணுறது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக எடுக்கும்போது நீங்கள் நம்ம விடுதலையே எடுத்து பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு 10-15 minutes வந்து அல்தோ அந்த படம் வந்து ஒரு சின்ன கிராமம், ஒரு மலை கிராமத்தில் தான் எடுக்கிறோம்னாலும் அந்த படத்துக்கான ஒரு கிராண்டியரை வந்து காட்டிடுச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னா நம்ம கை தட்டுறோம் எல்லாமே. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வச்சு பண்ணாமல் ஒரு பீட்டர் ஹெயின் வச்சு பண்ணி நீங்கள் ஃபாரின்லேருந்து ஸ்டண்ட்மேன் எடுத்து அந்த ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு நம்ம ரூரல் ஏரியாவில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அதை இன்டர்நேஷ்னல் லெவல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயந்தான் அவர் இன்னைக்கு ஒரு இடத்துல வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் கம்பல்சரிக்கு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்டோரி சொல்லியிருக்கிறத சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதாகவும் சொன்னாங்க. ஏன்னா லைனப்பில் வந்து வாடி வாசல் இருக்குது, அதுக்கப்புறம் வடச்சென்னை இருக்குது, விடுதலை 2 இருக்குது. ஆனால் விஜய் சாரோட எப்போ பண்ண போகிறீங்கன்ற கேள்வி இன்றைக்கி பயங்கர வைரலாக இருக்குது. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கு அவரோட பதில்கள் என்னவா இருந்தது? இல்ல அதுதான் அவர் வந்து இதான் சொல்லியிருக்காரு என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு நான் அவருக்கு விஜய் சாருக்கு கதை சொல்லுவேன் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா விஜய் சார் இஸ் ஆல்வேஸ் ரெடி இன்ஃபேக்ட் அவர் ஓகேன்னு சொல்லி சொன்ன ஸ்கிரிப்ட் தான் அது பட் அவருக்கு ப்ரேயர் கமிட்மெண்ட்ஸ் வாடி வாசல் விடுதலை விடுதலை டூ இன்னொன்று ரெண்டு படங்கள் ஆல்ரெடி அவர் வந்து கமிட்மெண்ட் இருந்ததுனால அவரால் அதை பண்ண முடியல இல்லைன்னா அது அப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா விஜய் அவர்களுமே அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரும் ஆசைப்படுறாரு ஸோ அதுவும் இவங்க கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சதுன்னா நடக்கும்னு தான் நினைக்கிறேன் சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அண்ட் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார் ரொம்ப நன்றி இன்னும் நெல்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் நான் உங்களை கடமை